உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்னங்க, சரியா இருக்குல்ல? ரொம்ப பொருத்தமா இருக்கு. இப்படி அமையும்னு நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, போலாமா? வாங்க. ஒரு தடவை வேணா லேட்டா வரலாம். என்ன எப்பவுமே வர சொல்லிட்டு நீ லேட்டா தான் வருவியா? நான் லேட்டா வந்ததெல்லாம் இருக்கட்டும், உனக்கு ரிசல்ட் வந்துருச்சா? ரிசல்ட்டா? எந்த ரிசல்ட்? எந்த ரிசல்ட்டா? நீ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிருக்கன்னு சொன்னால அந்த ரிசல்ட் என்னாச்சு? அதுவா? அது இன்னும் வரல பேபி. என்ன சரவணா இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? அன்னைக்கு ரெண்டு நாள் ரிசல்ட் வந்துரும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் சொன்னல. ஆமா, ஆனா இன்னும் ரிசல்ட் வரலையே, நான் என்ன பண்ண முடியும்? இன்னும் ஒரு வாரத்துல வந்துரும்னு சொல்றாங்க, பாப்போம். ஒரு வாரமா? என்ன விளையாடுறியா? எப்போ எனக்கும் என் மாமாக்கும் நிச்சயதார்த்த நாள் குறிக்க போறாங்கன்னு சொல்லி நான் பயந்துட்டு இருக்கேன். நீ என்னடானா உனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுற? இப்ப எதுக்கு நீ இவ்வளவு பயப்படுற? நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீக்கிரத்துல எதுவும் நடக்காதுமா. கல்யாணம் என்ன, இன்னைக்கு முடிவு பண்ணி நாளைக்கே முடிச்சு வச்சிட போறாங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணு பொண்ணி. வாய்ப்பே இல்ல, இதுக்கு மேலயே என்னால பயந்துட்டே இருக்க முடியாது. நீ எப்படியும் சாக்கு போக்கு சொல்வேன்னு எனக்கு தெரியும். அதான் ஒரு முடிவோட இன்னைக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? என்ன பொண்ணு இது, என்ன தாலியெல்லாம் கொண்டு வந்திருக்க? ஆமா, உன்னை கட்டிக்க வேணா மாட்டேனான்னு குழப்பத்துல என்னால இருக்க முடியாது. என் கழுத்துல அந்த தலையை நீ இப்பவே கட்டு, அதுக்கப்புறம் நம்மள யாராலையுமே பிரிக்க முடியாது. என்ன பாக்குற? என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறல்ல? ஆமா பொண்ணி, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? அப்ப என் கழுத்துல அந்த தலையை கட்டு, அதுக்கப்புறம் யார் நம்ம சேர்றத தடுக்கிறாங்கன்னு பாக்கலாம். நம்ம ஆளோட மாமா, நம்ம காதலுக்கு பச்சை கொடி காட்டினவரு இப்படி ரோட்ல நடந்து போறதா? கூடவே கூடாது. இவர்கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். முற்றாதர வெற்றி. என்னங்க வெயில நடந்து போயிட்டு இருக்கீங்க? கார்ல ஏறுங்க, நான் உங்களை விட்டுறேன். எல்லா வீரையும் பார்த்த உடம்புதான தம்பி, பக்கத்துலதான் ஒருத்தர பாக்க போறேன், நான் போய்க்கிறேன், நீங்க போங்க. ஏன் சார், என் கூட கார்ல எல்லாம் வரக்கூடாதுன்னு இருக்கீங்களா? ஐயே, அப்படிலாம் இல்ல தம்பி. அப்புறம் என்ன சார், நீங்க எங்க போகணுமோ அங்க நான் கொண்டு போய் விட்டுறேன். பிளீஸ், எனக்காக வாங்க. வாங்க, ஏறுங்க.
எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் துளசி மேல வச்சிருக்கிற காதல ஒருத்தராச்சும் புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு எத்தனையோ நாள் தூக்கத்தை தொலைச்சு நான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் ஆனா இப்போ என்னையும் துளசியையும் சேர்த்து வைக்கிறதா சொல்றத கேள்விப்பட்டப்போ என் கால் தரையிலே இல்லைங்க அப்படி ஒரு சந்தோஷம் ஒவ்வொரு முறையும் சின்ராஸ் என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிறாரு ஆனா இதுல அவர் மேலேயும் எந்த தப்பும் இல்லை என் மேலேயும் எந்த தப்பும் இல்லை எல்லாமே அந்த நேரம் அப்படி நடந்துருச்சு சின்ராஸ் மனச எப்படி மாத்துறதுன்னு புரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப சின்ராஸ் ரொம்ப மதிக்கிற நீங்களே எங்க காதலுக்கு ஆதரவா இருக்கிறப்ப நிச்சயமா சின்ராஸ் என்ன புரிஞ்சுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுங்க என்னங்க நான் தான் பேசிட்டே வரேன் நீங்க அமைதியாவே வரீங்க இல்ல தம்பி நீங்க திடீர்னு கார்ல ஏத்தி என்னவோ பேசுறீங்க எனக்கு பேச்சே வரல மத்தபடி ஒண்ணு இல்லங்க தம்பி என் மருமக மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு இத்தனை நாள் தெரியாம போச்சு அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என் மருமகளோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது ஒண்ணுதான் இந்த மாமன் செய்ய வேண்டிய கடமை எங்க நீங்க வேணா இத ரொம்ப சாதாரணமா சொல்லலாம் ஆனா நீங்க எங்களுக்காக பண்ண போற உதவி நான் காலத்துக்கு மறக்க முடியாத ஒண்ணு ஆனா சின்ராஸ் ராஜபாண்டிக்கும் துளசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ரொம்ப தீர்மானமா இருக்காருன்னு தெரியுது அத எப்படி மாத்த போறீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியலங்க தம்பி மாறும் தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க இதுக்கு மேலே என்னால பொறுமையா இருக்க முடியாது எப்ப வேணாலும் எனக்கும் என் மாமாக்கும் எங்க வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு செஞ்சிருவாங்க சரவணா அது வரைக்கும் பொறுமையா இருந்துட்டு கல்யாணம் தனிக்கு ஏதாவது செய்யலாம்னு நினைக்கிறியா மாலையும் கழுத்துமா சின்ராஸ் மாமாக்கு அப்படி ஒரு அசிங்கத்தை கொடுக்கறத விட இப்பவே நம்ம கல்யாணம் செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம் இந்த சாமியோட சாட்சியா நீ என் கழுத்துல தாலிய கட்டு மத்த எல்லாத்தையும் அது பாத்துக்கொண்டா சரி இப்ப நீ சொல்ற மாதிரி உன் கழுத்துல தாலி கட்டிறேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் எப்படி குடும்பம் நடத்துறது சொல்லு இந்த சாமி வந்து சோறு போடுன்னு நினைக்கிறியா அதுக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பொண்ணி இப்போ நான் தாலியை கட்ட ஒரு நிமிஷம் ஆகாது ஆனா எல்லாரும் மாதிரி அந்த தப்பை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல வேலை கிடைச்சு உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை ராணி மாதிரி வாழ வைக்கணும் அதை தான் நான் ஆசைப்படுறேன் அதுக்காக தான் நான் கொஞ்சம் பொறுத்து போன்னு சொல்றேன் இல்ல இன்னும் நீ அதே முடிவுல தான் இருக்கன்னா குடு அந்த தாலிய இப்பவே உன் கழுத்துல கட்டி உன்னை ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் குடு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க தம்பி என் மருமகளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அதை கண்டிப்பா நிறைவேற்றுவேன் ஆமா தம்பி இந்த கோயில் கிட்ட நிப்பாட்டுங்க சரிங்க சொல்லு பொண்ணி இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா பொண்ணி ஏதோ கார் வருது யாராவது தெரிஞ்சவங்களா இருக்க போறாங்க டக்குன்னு போய் மறைஞ்சிடலாம் மாட்டினா செம்ம பிரச்சனை ஆயிடும் வா 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 ரொம்ப நன்றி தம்பி நான் இங்கே இறங்கிக்கிறேன் ம் சரிங்க நீங்க தான் தம்பி இறங்கிட்டு இல்லைங்க நான் போய்க்கிறேன் நானும் துளசியும் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ விரும்புகிறோன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் எப்படியாச்சும் எங்களை சேர்த்து வச்சிடுவீங்கன்னு உங்களை மலை போல நம்பியிருக்கேன் ஐயோ அப்பா அவர் எங்க இங்கே வந்தாரு நான் பார்த்துக்கிறேன் தம்பி நீங்க கிளம்புங்க நான் போய்க்கிறேன்
வேலை வேலை. நம்ம எங்க அப்பா கண்ணல படல மாட்டனோன வெயி. நம்ம கதை இன்னியோட முடிஞ்சிருக்கும்டா. பொன்னி, மனசுல இவ்ளோ பயத்தை வச்சிக்கிட்டு தான் கையில தாலியோட வந்தியா? உங்க அப்பா முன்னாடியே சொல்லிருந்தா ஸ்ட்ரைட்டா அவர்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்திருப்பேன். என்ன மிஸ் ஆயிடுச்சு? வாங்குவீங்க வாங்குவீங்க. அவருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோ. அடி தான் வாங்கிருப்ப. தூக்க கலக்கத்துல உங்க மேல தெரியாம சாஞ்சிட்டேன். சாரி. இதுக்கு போய் எதுக்குங்க சாரி? பரவாயில்ல. இல்ல, இந்த நிவாரண பொருட்கள் எல்லாம் நல்லபடியா கொடுத்து முடிக்கணும்னு ரெண்டு மூணு நாளா நைட் வர்க் இருந்ததுனால நான் நைட் தூங்கல. அதான் என்ன மீறி டயர்ட் ஆயிட்டேன். ஏங்க, இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா? எனக்கு தெரியாதா என்ன? தெரியும். இருந்தாலும் நீங்க என்ன எழுப்பிருக்கலாம்ல? தூங்குறவங்களை எழுப்புறது பெரிய பாவம்னு எங்க அப்பா தான் சொல்லுவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, நமக்கு மட்டும் தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகும்? தலையை பிச்சுக்கிட்டு தான் அலைவோம். அதனாலதான் நான் உங்களை எழுப்பல. நல்லாத்தூருக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? ஏங்க, எவ்வளவு தூரமா? ஊருக்குள்ளே வந்தாச்சுங்க. அப்படியா? ஆமா. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வருது. என்ன? ஒண்ணுலங்க, என்னோட மாமா பொண்ணு இருக்காங்கல்ல பொண்ணி, அவங்களுக்கு எனக்கும் நிச்சயதார்த்தம் பண்றதா முடிவு பண்ணிருக்கு. இல்ல, தேதி இன்னும் முடிவு பண்ணல. முடிவு பண்ணவனா கண்டிப்பா சொல்றேன். நீங்க அவசியம் வந்து கலந்துக்கணும். சரி. அப்புறம் இப்ப நிச்சயதார்த்த வேலை எல்லாம் இருக்கிறதுனால பஞ்சாயத்து தலைவரா உங்க கூட எல்லா இடத்துக்கும் வர முடியாது. அதுக்கு என்ன, பரவாயில்ல. சரிங்க. இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. என்னங்க? உங்க வீட்டுக்கு வந்தாச்சுன்னு சொன்னேன். ஓ, அப்படியா? சரிங்க, பாப்போம். சின்ராச. இந்தாங்க உங்க செப்பலை போட்டுட்டு போங்க. இல்லங்க, நீங்க போட்டு போங்க. உங்க வீட்டு பக்கம் வரும்போது நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தான் செருப்பு ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அப்ப பொருத்தமா இருந்துச்சு, இப்போ என்னன்னு தெரியல. திடீர்னு கால கடிக்குது. நான் வரேங்க. எங்க இருங்க ஒரு நிமிஷம். நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போன எப்படி? வாங்க சாப்பிட்டு போலாம். இல்ல, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் வரேங்க. பை. போனவன் இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் காணுமே. போன் பண்ணி பாப்போம். இங்கதான் இங்கதான் இப்படியே விட்டுருங்க. என்ன மாட? இவர்தானப்பா? ஆமாப்பா. மிஷினை போய் பார்க்கலாமா? மிஷினை பார்க்கலாமா? வாங்க.
சொல்லுங்க. தோ இந்த மிஷின் தான். இந்த மிஷின் தானா? ஆமா ஆமா. ஃபால்ட்னு பாப்பர்னு பார்த்தா மிஷின சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. எப்போ இதுனா பைக்கா? டூல்ஸ் ஸ்பானர்லாம் சரி ரிப்பேர் பண்றதுக்கு படிச்சிருப்பா, ஏதா சொல்வாரு. இரு வெயிட் பண்ணு. என்னாச்சுங்க? என்ன பிரச்சனை தெரிஞ்சதா? மெயின் காயில அடிபட்டு போயிருக்கு, இத ரிப்பேர் பண்ண முடியாதுங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, பொதுவா இந்த மாதிரி மெயின் காயில்ல அதுவா டேமேஜ் ஆக சான்ஸ் இல்ல. ஆனா உங்களோட மிஷின்ல எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு எனக்கு புரியவே இல்ல. என்னப்பா இப்படி சொல்ற? பாத்து ஏதாவது சரி பண்ணி கொடுப்பா. அப்படி எல்லாம் பண்ண முடியாதுங்க. இது ரொம்ப பழைய மாடல் மிஷின். இப்பெல்லாம் இந்த மிஷினோட ஸ்பேர் பார்ட்ஸ் மார்க்கெட்ல வர்றது இல்லைங்க. இதுல ரிப்பேர் ஆன மெயின் பார்ட் தனியா எங்கேயும் கிடைக்காது. கம்பெனில ஆர்டர் பண்ணி வாங்குறதுலாம் ஆகாத காரியம். சரி, வேற என்னதான் பண்றது? நீங்க புதுசா தான் மிஷின் வாங்கணும். புதுசாவா? வாய்ப்பே இல்லைங்க. நீங்க புது மிஷின் தான் வாங்கி ஆகணும். ஏங்க என்னங்க புதுசு வாங்கணும் சொல்றீங்க? ஆமாங்க, இதுக்கு இப்ப நீங்க ஒரிஜினல் பார்ட்ஸ் வாங்கினீங்கனால செலவு ஜாஸ்தி. அதுக்கு நீங்க புது மிஷின் வாங்குறதே உங்களுக்கு பெஸ்ட், செலவு கம்மி ஆகுங்க. ஏன் தம்பி, அப்படி புது மிஷின் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகும்? எப்படியும் ஒரு 3 லட்சம் ரூபாய் ஆகுங்க. அப்போ இதுக்கு வேற மாத்து வழி எதுவும் இல்லையா? நான் என்னங்க பண்ண முடியும், இருக்கிறத சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சரி, நீங்க கிளம்புங்க, நாங்க என்ன எதுன்னு பார்த்து. சரிங்க, நான் வரேன். சரி. ஐயோப்பா, இப்பதான்ப்பா மில்லு நல்லா ஓடுதுன்னு சந்தோஷப்பட்டேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. இப்ப என்னப்பா பண்றது? அனுப்ப வேண்டிய லோடு வேற ஒரு பக்கம் இருக்கு, இபி பில் வேற கட்டணும், இந்த மிஷினுக்கே 3 லட்சம் ரூபாய் ஆகணும். நம்ம என்னப்பா பண்றது? உருப்படியா ஏதாவது செய்யும் போது தான் இந்த மாதிரி 1000 தடங்கள் வரும். மௌன, இப்ப எதுக்கு இதை நினைச்சு புலம்பிட்டு இருக்க? 3 லட்சம்னா ஒரு பெரிய விஷயமே இல்ல. 30 லட்சம்னா கூட உங்க அப்பா ரெடி பண்ணுவான், நீ கவலைப்படாத. என்னப்பா சொல்ற? அட வா மௌன, எல்லாத்தையும் வீட்டுல போய் பேசிக்கலாம். வீட்டுல காதல் கடவுளே, நீ எங்கப்பா இருக்க? உன் பக்தனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? துளசிய பார்க்க ஏதாவது வழி காட்ட மாட்டியா? நீ எங்க காட்ட போற? கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க, தாகமா இருக்கு. யாராவது வாங்கல? அம்மா இருக்கீங்களா? எப்படியும் துளசி தான் கொண்டு வருவா, பாத்திர வேண்டிதான். டே வெற்றி, சும்மா சொல்லக்கூடாதுடா, இந்த பிரபஞ்சத்திலேயே உன் அளவுக்கு யாருக்கும் பிரெயினே இல்லை. ஐயோ, என்ன பாட்டி வந்திருக்காங்க! உனக்கு தண்ணி கேக்குறதுக்கு வேற வீடு கிடைக்கல, இங்க வந்து கேக்குற.
தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லன்னு சொல்ல கூடாது, அதனால குடுக்கறேன். குடிச்சிட்டு போ. குடுங்க. ஏன் இன்னும் நிக்கிற? இன்னும் இங்க நின்னுட்டு இருந்த ஓ உசுறு போயிடும். ஒழுங்க போயிடு. நம்மால வரும் பார்த்தா துளசியோட பாட்டி வந்து நம்மளை கேவலப்படுத்திட்டு போயிடுச்சு. கடவுளே, இது உனக்கே நல்லா இருக்கா? என் காதல் ராணிய கொஞ்சம் என் கண்ணில் காட்டக்கூடாதா ப்ளீஸ்?